உங்கள் ஃபேவரட் சீரியலின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே சன் நெக்ஸ்டில் ஃப்ரீயா பாருங்க. இப்போதே ஆப் டவுன்லோட் செய்யுங்கள். எனக்கு கொஞ்சம் சங்கடமா தான் இருக்கு. இத சொல்லாம விட்டா அது எனக்கு தான் பிரச்சனை ஆகும். வேண்டாம் சம்பந்தியம்மா. இல்ல நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னு எனக்கு புரியல. நான் சுத்தி வளைச்சு பேச விரும்பல கயல், ஓபனாவே சொல்றேன். ஐயோ, எந்த பிரச்சனையும் இல்லாம இந்த கல்யாணம் நடக்கணும்னா அது உன் கையில தான் இருக்கு. சொல்லுங்க மேடம், நான் என்ன பண்ணனும்? உன் தங்கச்சி தேவி கழுத்துல தாலி ஏற வரைக்கும் நீ இங்க இருக்க கூடாது. மண்டபத்துல இல்லாம நீ எங்கயாச்சும் வெளிய போயிடு. நீ இப்பவே இங்க இருந்து கிளம்பிட்டேன்னா ரொம்ப நல்லா இருக்கும். ஏன் மேடம், நான் ஏன் இங்க இருக்க கூடாதுன்னு சொல்றீங்க? அதுக்கு காரணம் இருக்கு கயல், அதை நான் உங்ககிட்ட தனியா சொல்றேன். என்ன காரணம் அத சொல்லுங்க முதல்ல. அத உங்ககிட்ட சொல்லணும்னு அவசியம் எனக்கு இல்ல. பொண்ணோட அக்கா கயல் புருஷன் எங்க, அவ குழந்தை எங்கன்னு கேக்குறாங்க. எனக்கு என்ன பதில் சொல்றதுன்னே தெரியல. உனக்கு இன்னும் கல்யாணம் ஆகலன்ற விஷயம் தெரிஞ்சா அப்புறம் ஏகப்பட்ட விஷயத்த நோண்ட ஆரம்பிச்சிருவாங்க. எதுக்காக அக்காவுக்கு கல்யாணம் பண்ணாம தங்கச்சிக்கு அவசர அவசரமா கல்யாணம் பண்றீங்க? அதுக்கு அவசியம் என்ன? அக்காவுக்கு ஏதாச்சும் குறை இருக்கா? அப்படி இப்படின்னு பல விஷயத்த துருவி துருவி கேட்டு என்ன சாகடிப்பாங்க. அதுக்கப்புறமா தெரியக்கூடாத விஷயம் எல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சு போயிடும். ஒரு நிமிஷம் இருங்க. தெரியக்கூடாத விஷயம்னா அப்படி என்ன விஷயம் அது? அன்பு அது விக்னேஷ்கோ தேவிக்கோ அரேஞ்ச் மேரேஜ் தான் நடக்குதுன்னு பல பேர்கிட்ட நான் சொல்லி வச்சிருக்கேன். அவங்க காதலிச்ச விஷயம் தெரியக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். காதல் கல்யாணம் என்னன்னு தெரியுமா? பொண்ணும் பையனும் வீட்டுக்கு தெரியாம ஓடி போய் திருடித்து நம்ம கல்யாணம் பண்ணிக்கிறது. இது பெரியவங்க சம்பந்தத்தோட நடக்கிற கல்யாணம் தானே? இதுல என்ன மானம் போகுது? ஆமா, நான் தெரியாம தான் கேக்குறேன். கையில நீங்க நிம்மதியா இருக்க விட மாட்டீங்களா? நிமிஷத்துக்கு நிமிஷம் அவளுக்கு ஏதாவது ஒரு குடசல் கொடுத்துக்கிட்டே இருக்கீங்க. முதல்ல என்ன வெளில போக சொன்னீங்க, இப்போ கையில வெளில போக சொல்றீங்க. இத பாருங்க, கையில இல்லாம இந்த கல்யாணம் நடந்துராது. அதை நடக்கவும் நான் விட மாட்டேன். தங்கச்சி ஒரு சப்ப காரணத்தை சொல்லி என் தங்கச்சி வெள்ள போசனா ஒரு அண்ணனை எப்படி என்னால சும்மா இருக்க முடியும்? வேணும்னா நீங்க கிளம்புங்க. கையெல்லாம் இங்க இருந்து போக மாட்டான். பேசாம அமைதியா இரு. கயல், இவங்களுக்கு எல்லாம் நான் சொல்றது புரியாது, ஆனா உனக்கு புரியும் நான் நம்புறேன். என் மத்த சொந்த பந்தங்களை பத்தி எல்லாம் எனக்கு கவலை கிடையாது. எதையாவது சொல்லி நான் சமாளிச்சுப்பேன். உனக்கு முன்னாடி ஏன் தேவிக்கு கல்யாணம் பண்றீங்கன்னு என் அக்கா ராஜலட்சுமி கேட்டா
அவங்க கிட்ட சொல்றதுக்கே எனக்கு பதிலே இல்ல. அவங்களுக்காக தான் குறிப்பா உன்ன இங்க இருந்து போ சொல்றேன். தயவு செஞ்சு கிளம்பிடு. நீங்க சொல்றது உங்களுக்கே நியாயமா இருக்கா? என் கல்யாணத்தை கிட்ட இருந்து பாக்க கையிலக்கா எவ்வளவு ஆசைப்பட்டிருந்தாங்க தெரியுமா? ஏதோ ஒரு காரணத்தை சொல்லி அவங்கள இங்க இருந்து வெளியில போன்னு சொல்றது கொஞ்சம் கூட நல்லா இல்லத்த. விக்னேஷ் கூட எனக்கு கல்யாணம் ஆகலனால பரவாயில்லத்த. ஆனா என் அக்கா இல்லாம என் கழுத்துல தாலி ஏறக்கூடாது. அக்கா பாசத்துல என் பிள்ளையே வேணாம்னு சொல்றியா? அக்கா பாசம் இருக்காத பின்ன ஏதோ ஒரு கிழவி வர வச்சு அக்கா அக்கான்னு அவங்க மேல நீ பாசமா இருக்கும் போது கையில் கூட பிறந்தவ அவளுக்கு அந்த பாசம் இருக்காதா? கயல், உன் அண்ணனை பார்த்து பேச சொல்லு, இல்லன்னா அரைஞ்சு பல்லுகள் எல்லாம் கழட்டிடுவேன். ஆமா, நீ அரையிற வரைக்கும் என் கையில பூ பறிக்குமா இல்ல பூண்டு உரிக்குமா? மூர்த்தி, இப்ப என்ன மேடம்? நான் இந்த கல்யாணத்துல இருக்க கூடாது அவ்வளவுதானே? சரி, நான் கிளம்புறேன். பேசுற இரு இரு. என் தங்கச்சி தேவியோட கல்யாணம் எந்த பிரச்சனையும் இல்லாம நல்லபடியா நடக்கணும், அதுதான் எனக்கு முக்கியம். இல்லக்கா, நீ இல்லாம நான் தாலி கட்டிக்க மாட்டேன். தேவி சொன்னா புரிஞ்சுக்கோ. இங்க பாரு, நீயும் விக்னேஷும் வாழ்க்கையில ஒண்ணு சேரணுங்கிறதுக்காக தான் நாங்க எல்லாரும் ஒவ்வொரு நாளும் ஏங்கி இருக்கோம். அது நான் இங்க இருக்கிறதுனால கெட்டு போக கூடாது. நீயும் விக்னேஷும் புருஷன் பொண்டாட்டியா வீட்டுக்கு வாங்க. அக்கா, நான் உங்களுக்காக காத்திருப்பேன். என்னமா நீ அவங்க சொல்றாங்கன்றதுக்காக நீ கிளம்புறங்கிற? நீ இல்லாம எப்படி இந்த கல்யாணம்? பரவாயில்ல, அதான் நீங்க அண்ணன் அம்மா அன்பு ஆனந்தி எல்லாரும் இருக்கீங்கல்ல, நல்லபடியா நீங்க எல்லாரும் கல்யாணத்தை முடிச்சிட்டு வாங்க. இல்ல கையில், இல்ல நீ இங்க இருந்து போக கூடாது, நான் உன்னை போக விட மாட்டேன். மா மா, நீ சும்மா இருக்க ஒரு நிமிஷம் மா. சம்பந்தி அம்மா, யாரு என்ன சொன்னாலும் கையில் இங்க இருந்து போக மாட்டா, மண்டபத்துலதான் இருப்பா. மா, உங்களுக்கு என்ன இப்போ? மா, உங்க அக்கா ராஜலட்சுமி கேட்டா உங்களால பதில் சொல்ல முடியாது, அவ்வளவுதானே? நான் போய் அவங்க கிட்ட பேசிக்கிறேன். நீ வா, நீ வா. நான் சொல்றேன், அம்மா.